நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறார். சமீப காலமாக தமிழகத்தில் நிலவி வரும் ஒவ்வொரு பிரச்சனையின் போது அது தொடர்பாக பதிவிட்டு வருகிறார். அதே சமயம் அவர் பதிவிடும் சில கருத்துக்கள் யாரையோ மறைமுகமாக சாடுகிறார் என்பது மட்டும் புரிகிறது. ஆனால் அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பது வெளிப்படையாக சொல்ல முறுப்பது ஏன் என்பது மட்டும் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் ஜெயலலிதா இறந்த சமயத்தில் சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று மட்டும் ட்வீட் செய்தார். இதில் ஜெயலலிதா என்று ஒரு வார்த்தை கூட பதிவிடவில்லை. இது சர்ச்சையானது. அதன் பின்னர் அரசியல் பற்றி ஒரு ட்வீட் செய்திருந்தார். அதில் களம் புகுந்தோர் களமறியார், களமறிந்தோர் களமிறங்கார், களமிறங்கார் கோழையலர், களந்திறந்தோர் வீரரலர், பிறந்தழிதல் பிழையுமல நிறையுமல. இந்நிலையில் தமிழக முதல்வராக இருந்து வந்த ஓ. பன்னீர்செல்வம் நேற்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். முதல்வராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சூழலில் கமல் ட்விட்டரில் நேற்று ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அது வள்ளுவன் எழுதிய குரல். பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின். இதன் அர்த்தம், மிக மெல்லிய மயிலிறகே ஆனாலும் அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அச்சு முறியும் என்பதாகும். முதல்வர் பொறுப்பேற்றுள்ள சசிகலாவால் முதல்வர் பதவி என்ற பாரத்தை தாங்க முடியாது என்பதைதான் கமல் இப்படி குரல் மூலமாக மறைமுகமாக சொல்கிறார் என்று பலரும் கருதுகின்றனர். தற்போது தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழலில் கமல் பதிவிட்டிருக்கும் இந்த பதிவு யாருக்காக? கமல் அரசியல் சூழலை பற்றி சொல்கிறாரா, இல்லை தன் துறை சார்ந்து சொல்கிறாரா என்று தெரியவில்லை. கமல் தான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவையும் ஏன் நேரடியாக சொல்ல தயங்குகிறார்? மறைமுகமாக சொல்வது ஏனோ, அது கமலுக்கே வெளிச்சம்.